I have reloaded. Version 2.0. 2.0. ஏன்னா இப்போ யார நியூஸ்ல பாத்துருப்போம் நம்ம, ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி இந்தியா வந்து சைனாவை பீட் பண்ணிடுச்சு பாப்புலேஷன்ல. ஒரு அனாலிசிஸ் படி நம்ம அவங்களோட ஒரு 50 லட்சம் பேர் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 140 கோடிக்கு மேல போயிடுச்சு. அதே டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட், கோல்மன் சாக்ஸ்ல எல்லாம் வந்து ஒரே நாள்ல 10,000 பேர் 3,000 பேர்லாம் வேலையை விட்டு தூக்குறாங்க. நிறைய வெளிநாடுகளில் போனீங்கன்னா ஆஸ்திரேலியா ஜப்பான்னா வந்து ஒரு மிஷின் 10 பேரோட வேலையை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னா அந்த மிஷினை வாங்கி வச்சிடறாங்க, அந்த 10 பேருக்கு வேலை இல்லாமல் போகுது. ஸோ இப்படி இருக்கிற உலகத்தில் இப்போது சாட் ஜிபிடி அப்படின்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு. இது என்ன அப்படின்னா ஐஎம் சிட்டி ரோபோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல். இப்போ இதில் போயிட்டு எனக்கு ஒரு ரொமான்ஸ் கதை வேணும் அப்படின்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே அடுத்த நாளைக்கு நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துரும். ஸோ இன்னும் ஒரு 10 வருஷத்தில் ரிசர்ச் ஸ்காலர் அப்படின்ற வேலையே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ பேரோட வேலையை இது ரீப்ளேஸ் பண்ணிடும்னு. இது ஏதோ ஃபாரின்ல நடக்குது, எங்கேயோ நடக்குதுன்னு கிடையாது. நம்ம ஊர்லேயே நீங்கள் சும்மா ஈஸியாக சொல்லணும்னா டோல் பிளாஸாவில் 20 பேர் வேலைக்கு இருப்பாங்க. இன்றைக்கி ஃபாஸ்டாகுன்னு வந்ததுக்கப்புறம் எத்தனை டோல் பிளாஸாவில் ஆலையெல்லாம் போகுது. ஸோ அடுத்த கொஞ்சம் வருஷத்தில் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போகும், மிஷின்ஸ் ரீப்ளேஸ் பண்ணும். அப்போது ஒரு யங்ஸ்டரோட டைம், எனர்ஜி, அந்த ஆற்றல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதை வந்து இன்றைக்கி எவ்வளோ கலெக்ஷன், எவ்வளோ எத்தனை பேர் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்காக எவ்வளோ பண்ணுறது, அவ்வளோ பண்ண தேவையில்லைன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அண்ட் ஒரு உயிரே போயிருக்கு இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஸோ லைஃப் இஸ் டூ ப்ரெஷியஸ்ன்றதுனால யங்ஸ்டர்ஸ் இந்த படம் பிரேக் ஈவன் ஆகிடுச்சு, ப்ராஃபிட்டபிள். அதை நாங்கள் பார்த்துக்கிறோம், அதுக்கு தான் எங்களுக்கு சம்பளம். ஏன்னா சினிமாக்காக மக்கள் வந்து நிறையா கொடுக்குறாங்க, நிறைய விஷயங்கள். அதான் நான் சொல்கிறது, இங்கே இருக்கிற எல்லாருமே சந்தோஷமாக சொகுசாக வசதியாக வாழறாங்க, இவங்களுக்கு பேர் புகழ் எங்கள் எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே அவங்க கொடுக்கறது தான். இதை தாண்டி எதுவுமே கொடுக்க வேணாம். படம் தேட்டரில் வரும்போது நல்லா இருக்கா சொல்லுங்கள், சூப்பர் அப்படின்னு அதை ஏற்றுக்கிறோம். நல்லா இல்லைனாலும் சொல்லுங்கள், அதுலேருந்து கற்றுக்குறோம், பெட்டராக பண்ண பார்க்குறோம். ரன் பேபி ரன் நான் படம் பார்த்துட்டேன், நல்லாயிருக்கும், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதில் வந்து காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து படம் பார்க்க போகிறீங்க அப்படின்றத நினச்சி தான் நான் ஒவ்வொரு படமும் எழுத ஆரம்பிப்பேன். அப்படி தான் ஒவ்வொரு படமும் அடுத்தவங்க கிட்டேருந்து கதை கேட்கும்போது ஒத்துக்கிறேன். அந்த ஒரு எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி பண்ணும். தேங்க்யூ ஸோ மச் வந்த எல்லாருக்கும். பிப்ரவரி 3ஆம் தேதி இந்த படம் வரப்போகுது, தியேட்டரில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். அது டெக்னிக்கல் இங்கிலீஷ் போயிடுச்சா? ஐயோ நான் நாம மாட்டேன், போயிடுச்சா? அப்போது வந்து இன்னொரு வாட்டி நம்ம ட்ரெய்லர் இதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது இன்ட்ராக்ஷன் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் இருந்ததுன்னா அதை கேட்கலாம். ஒரே ஒரு விஷயத்தை விட்டுட்டேன், எனக்கு டக்குன்னு அவர் முகத்தை பார்த்தோன்னு ஞாபகம் வந்தது. இங்கே எல்லா மீடியாவுமே வந்திருப்பாங்க, குறிப்பாக சோஷியல் மீடியாவில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூப் சேனல்ஸ் கொண்டு. என்னோடய ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த யங்ஸ்டர்ஸோட நான் சொன்ன இந்த ஆற்றல் டைம் எல்லாம் யூஸ் ஆகிற எஃபிஷியண்ட்டாக அவங்களுக்கு எதாவது பயன்படலைன்னா கூட பரவாயில்ல, பட் ஆனால் அவங்கள கொம்பு சீவர மாதிரி கண்டென்ட் ஒண்டி தொடர்ந்து கொடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இதில் வந்து ப்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் பெட்டர் தான், ஏன்னா ட்ரெடிஷ்னல் மீடியாவுக்கு எப்போவுமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இன்றைக்கி 2000 யூடியூப் சேனல்னால எல்லாருக்குமே வியூஸ் வேணும். ஸோ பசங்களை பெட்டர் ஆக்கிறதுக்கு உங்களால் கண்டென்ட் கொடுக்க முடிஞ்சுனா ஐல் பி வெரி ஹாப்பி. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு தான் இது. மற்றபடி விமர்சனம் பண்ணுங்கள், படம் வந்தாலே விமர்சனம் பண்ணணும். எல்லாருமே அவங்களோட ஒப்பீனியனை சொல்லணும், அதை வந்து கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல ஏற்றுக்கணும். அதுக்கு தான் நாங்கள் இங்கே இருக்கோம். ஸோ தேங்க்யூ, அவ்வளோதான் நான் பேசினது. க்வெஸ்சன்ஸ் எதாக இருந்ததுன்னா ஐ வுட் லைக் டு டேக் சம் க்வெஸ்சன்ஸ். ஆமாம், ஹாய் சார், அப்படியே இருக்கணும். அப்போ நான் அது பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக நினைக்கிறேன் சார். அவர் பார்க்க அந்த காலத்து அரவிந்த் சாமி மாதிரி இருக்காருன்னு நினச்சேன், ஆனால் என்னை பார்த்து நீங்கள் அவரை மாதிரி இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. நான் அதை ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறேன் சார். அதனால இல்லைன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் எனக்கு கேட்க சந்தோஷமாக இருக்குது. நான் அவரை மாதிரி இருக்கேன்னா, இன்ஃபேக்ட் நான் ஷூட்டிங்கில் அவர்கிட்ட கேட்டேன், சார் எப்படி சார் எனக்கெல்லாம் வந்து இந்த குளிச்சுட்டு வெளில வரும்போது இவ்வளோ முடி கொட்டுது, புருவம் கூட இவ்வளோ கருகருன்னு இருக்கே சார்னா, 2 நாள் கழித்து கேரளாலேருந்து ஒரு 4 எண்ணெய் வாங்கி கொடுத்தாரு. அதெல்லாம் வாங்கி தான் நான் இன்னும் இப்போ சின்ன வயசுலேருந்து அந்த எண்ணெய்லாம் போடுவாராம். ஸோ தேங்க்யூ சார், இது ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக பார்க்குறேன். எனக்கு கூட அந்த எண்ணெய் கொடுங்க, நல்லா முடி வளர்ந்துருக்கு சார். அவர் 4 பக்கெட்டு கொடுக்கல, 4 லிட்டர் தான் கொடுத்தாரு. நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் சார், அந்த அட்ரஸ் வாங்கியாது. எஸ், நல்ல கேள்வி. ஆ எஸ் சார், இல்லை சார் எனக்கு தெரியும். ஆனால் என்னென்னா நார்மலாக இந்த சினிமாவில் ஸ்டண்ட்டெலாம், ஏன்னா நான் ஸ்டண்ட்டில் பெருசாக நடித்தது கிடையாது. மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒருத்துக்கு குழவை தூக்கிட்டு வருவேன், ஆ அப்படின்னு கத்தினேன்னா ஆஸ்பத்திரியில் படுத்துப்பேன். இப்படி தான் நடிச்சிருக்கேன்றதுனால இந்த படத்தில் வந்து ஸ்டண்ட்டுனா சரி நம்மளை காரை ஓட்டு விடுவாங்க, சரி யாராவது வச்சு லாரியை வச்சு எடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தேன். அதெல்லாம் இல்லை, ஏன்னா எனக்கு வந்து இந்த வாக்கி டாக்கியில் தான் தகவலே வருது, சார் அந்த லாரி நான் தான் நினச்சது அப்படின்னா அப்படியே திருப்பினது பார்த்தா டேக் ஓகே அப்படின்ட்டாரு. ஸோ முன்னாடியே சொல்லியிருந்தாரு,
ஆனால் நான் தான் பண்ணுவேன்றதை நான் எதிர்பார்க்கலாம். நான் மிஸ் பண்ண ஒரு ஆள் நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன், ஸ்டண்ட் டைரக்டர் சக்தி சரவணனுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார் இந்த கேள்வி கேட்டதுக்கு. அவர் டீமில் கார்த்திக்னு ஒரு யங்ஸ்டர் இருக்கார், அவர் தான் எங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணி இந்த படத்தில் நான் சண்டை போடணும். ஆனால் பார்க்கும்போது ஆர்ஜே பாலாஜிலாம் ஆக்ஷன் பண்ணுறாங்க பாடுறா அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ அதை ரொம்ப தத்ரூபமாக பண்ணதுக்கு அவருக்கும் என்னோட நன்றி. எஸ் லேர்னிங் சார், லேர்னிங் அன்லேர்னிங். எனக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு நானே ஒன்று நினச்சிட்ருக்கேன், எனக்கு இதெல்லாம் வரும்னு நானே ஒன்று நினச்சிட்ருக்கேன். இதுலேருந்து நான் வெளில வந்து புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா தான் ஐ திங்க் இன்றைக்கி ரெலவெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா 2010 ஒரு படம் ஓடி இருக்கலாம், 2020 இப்போ நான் வந்து எல்கேஜி அப்படின்னும் போதே ஓ ஆமாம்ல சார் ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்றாங்க, 4 ஆச்சு. ஆனால் அந்த மாதிரி டே பை டே திங்ஸ் மாறிட்டே இருக்கும்போது நானும் டெய்லி இப்போ சார் கூட ஒர்க் பண்ணேன், நான் அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அந்த டைரக்டர் இவங்க கூட நடிக்கிறவங்க இவங்க எல்லாருக்கிட்டேருந்தும் கற்றுக்கிறது தான் ஐ திங்க் என்னை அடுத்த லெவல் கூட்டு போகணும்னு நினைக்கிறேன் சார். அப்டேட் பண்ணிக்கணும், கற்றுக்கணும். நீங்களே ஐஸ்வர்யா இல்லாம ஈஷா தல்வர் சுமிருதி வெங்கட்லாம் இப்படி ஏன் கேக்குறேன்னா படம் பேரு ரன் பேபி ரன், ஓடு பாப்பா ஓடுதுன்னு அர்த்தம். இல்ல டைரக்டர் பேர் சொல்லுங்க, டைரக்டர் பேர் என்ன சொல்லுங்க? சுமிருதி வெங்கட் சொல்லிட்டீங்க, ஈஷா தல்வார் சொல்லிட்டீங்க, நடிக்கிறதுக்கு நார்மல் பையன் தானே சார். நம்ம வாழ்க்கையில் நிறைய பெண்கள் இருப்பாங்கல்ல, அது அம்மாவாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், அது மாதிரி தான் இதில் நிறைய பேர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ரோலை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான ரோல் ஐஸ்வர்யா ராஜேஷோடது. எனக்கு அது மாதிரிலாம் இல்லை சார், 25 ஹீரோயின் நான் ஒண்டி தான் அப்படின்னா கூட நான் நடிப்பேன். இல்லை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 25 நடிகர்கள் இருக்காங்க, நானும் இருக்கனாலும் நான் நடிப்பேன். இப்படி சொல்லிட்டா பேபிஸ் நோ ரன் பேபி ரன் யா வேற யாராவது இல்லைப்பா அப்படி சொல்ல வரல. என்னோட சின்ன பசங்க நிறைய பேர் நான் டெய்லி பார்க்குறேன், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதாவது நான் சொல்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வயசு 15 ஒரு 25 இந்த பசங்களுக்கு வந்து இப்போ ரூமில் வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ஆட்சி சரியில்லாதபோது கலோசியம்ன்ற இடத்துல டெய்லி ஏதாவது ஒரு போட்டி நடத்திட்டே இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா மக்களுக்கு வந்து அது மேலே கான்சன்ட்ரேஷன் போகக்கூடாது, அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் என்டர்டெயின்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி இந்த சினிமா பற்றின ஸ்டாட்ஸ் அவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் மேலே அவங்களோட தாட்ஸ் நிறையா போகுது அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய வருத்தம். ஸோ அந்த பசங்க நான் 15 கண்டிப்பாக எனக்கு கிடையாது, எனக்கு அதோட ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ் தான் நான் சொன்னேன். நான் அப்படி சொல்லி இல்லை, நான் சொல்லி இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க. இல்லை நான் சொல்லி நீங்கள் வேணால் இந்த இதை எடுத்து போட்டீங்க, நம்ம என்ன நேருக்கு நேரம் விளையாண்டுக்கிறோம் வீடியோ எடுத்து. நான் சொல்லலை, நான் என்ன சொன்னேன்னா நான் 3 நானே எழுதி பண்ணிட்டேன். இப்போ நான் வெளியில் போய் பண்ணும்போது மற்றவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க, நம்மக்கிட்டேருந்து எதை கொண்டு வருவாங்கன்றதை நான் கற்றுப்பேன். அதை வச்சு நான் ஃப்யூச்சருக்கு நான் எடுக்கிற படங்களில் யூஸ் பண்ணிப்பேன் தான் சொன்னேன். இதுதான் முக்கியமான காரணம். நான் வேறு நீங்கள் சொன்ன அது நீங்கள் சொன்னது இல்லை இல்லை, நான் அதை சொல்லலை, அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? தேங்க்யூ. வேறு மாதிரியான ஹீரோ இல்லை, காமெடி கலந்த ஹீரோவும் இல்லை சார். நான் வந்து இப்போ வந்து சும்மா இந்த படத்தில் இது இருக்குது அது இருக்குது எல்லாமே இருக்குது அது மாதிரிலாம் எனக்கு சொல்ல தெரியாது. இந்த படம் வந்து ஒரு ப்ராப்பர் த்ரில்லர் சார். நான் பேங்க்கில் வேலை செய்கிற கேரக்டராக நடிச்சிருக்கேன்னு சார் சொன்னார். ஸோ ஒரு பேங்க்கில் வேலை செய்கிற ஒரு சாதாரண ஒருத்தனுக்கு திடீர்னு வாழ்க்கையில் எதிர்பார்க்காம ஒரு நாள் நடக்குது, அந்த விஷயத்துலேருந்து அவன் எப்படி வெளில வரான் அப்படின்றத ஒரு எஜ் ஆஃப் த சீட் த்ரில்லராக பண்ணியிருக்கான் சார். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் யார் இதை பண்ணா அப்படின்றத படம் பார்க்குறவங்களால கெஸ் பண்ண முடியாது, யாராவது ஒருத்தர் மேலே சந்தேகம் போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம நிறைய படங்கள் கடந்த காலங்களில் பார்த்துருப்போம். இதை நான் சொல்கிறது உலகத்திலேயே இதான் நாங்கள் எடுத்த ஃபஸ்ட்டு த்ரில்லர், இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்லாம் இல்லை, நிறைய நல்ல படங்கள் த்ரில்லர் வந்திருக்கு, நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ இதில் கதைக்குள்ளே பொருந்துகிற ஒரு ஹீரோவாக தான் நடிச்சிருக்கேன் சார், அவ்வளோதான் சார். நான் அன்றைக்கி கதை சொல்லியிருக்கேன், இப்போவும் அந்த கதை அப்படியே தான் இருக்குது. இல்லை சார், அதை அன்றைக்கே நாங்கள் பேசினோம், நான் அந்த இடத்துலே தான் அதுவும் சொன்னேன். நான் சாருக்கு ஒரு கதை சொன்னேன், சார் வந்து என்னை வந்து இமீடியட்டாக ஷூட் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். நான் சொன்னேன் நான் வந்து ஒரு படம் ரீமேக்காக இருந்தாலுமே நான் 4-5 எழுதுவேன், எனக்கு அவ்வளோ டைம் ஆகும் சார், நான் வந்து விஜய் சார் மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்டார் வச்சு ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ நீட் மோர் டைம், எனக்கு மினிமம் 1 வேணும் அப்படின்னு. ஸோ அந்த டைம் அப்போ சாருக்கு இல்லை. ஸோ அதனால் நான் அதுக்கப்புறம் நான் தனியாக படங்கள் நடிக்கிறேன். ஸோ நான் தான் சொன்னேன் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, நான் ஒரு படம் பண்ணும்போது அது நடிக்கிறதா இருந்தாலும் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபுல் இன்வால்மெண்ட் அதில் தான் இருக்கணும் அப்படின்னு பார்ப்பேன். ஸோ இப்போதைக்கு நான் நடிக்கிற படங்கள் மேலே என்னோட கவனம் இருக்குது சார்.